எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஓல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அண்ணன். இந்த வீடியோவில் அஞ்சு விதமான அப்டேட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ரோமன் ரிங்ஸோட ரெஸ்ல்மேனியா 37 ஆப்பனண்ட் இப்போ உறுதியாயிருக்கு. ஓட்டிஸுக்கு தோல்வி உறுதி. இந்த வாரம் மண்டே நைட் ராஸ் ஸ்மாக்டவுனோட வியூவர்ஷிப் எவ்வளோ? WWE தண்டர் டம் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ ப்ராக் லெஸ்னரை கண்கலங்க வைத்த ஆர்ட்ரூத். ராண்டி ஓட்டனுக்கு என்னாச்சு? ராண்டி ஓட்டன் கிளாஸ் ஆஃப் சாம்பியனுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா WWE. ஸோ WWE பொறுத்த வரைக்கும் எப்பத்திலிருந்து இந்த கொரோனா பிரச்சனை போய்கிட்டு இருக்கோம். ஸோ அப்பையிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் யாருமே வரல. குறிப்பாக ரெஸ்ல்மேனியா 36 வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் யாருமே வரல. ஸோ அதிலிருந்து ஃபேன்ஸ் யாரும் இல்லாமல் ஸோ MTRனால தான் ஷோஸ்ன்றதை நடத்திட்டு இருந்தாங்க. குறிப்பாக அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்லேயே ஷோ நடத்தினாங்க. ஸோ குறிப்பாக சம்மர் ஸ்லாமுக்கு முன்னாடி தண்டர் டம் அப்படின்ற மாதிரி ஒரு புது விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் அவங்க வீட்டில் இருந்தே வெப்கேம் மூலயமா ஸோ WWE பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ராஸ் ஸ்மாக்டவுன் பேப்பர்வியூ எல்லாமே அந்த தண்டர் டம் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ராவா இருக்கட்டும் ஸ்மாக்டவுனா இருக்கட்டும் ஸோ குறிப்பாக பேப்பர்வியூ எல்லாமே ஓரளவுக்கு ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைவா வந்து பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல்ன்றது நமக்கு தருது. ஸோ இப்போதைக்கு இந்த தண்டர் டம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ WWE பொறுத்த வரைக்கும் ஸோ ஆம்பே சென்டர் அப்படின்ற ஸ்டேடியத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அக்டோபர் 31 முடியுது அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ ஆம்பே சென்டரில் தான் இந்த தண்டர் டம் அப்படின்ற எல்லா செட்டும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு அக்டோபர் 31 நடத்தலாம் அப்படின்ற மாதிரி WWE இப்போதைக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ இப்போதைக்கு இந்த தண்டர் டம் அப்படின்ற ஒரு விஷயம் அக்டோபர் 31 வரைக்கும் தான் நடக்க போகுது. இன்னும் WWE சோ ஆம்பே சென்டர்ல கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணல. சோ இதுக்கு அப்புறம் ஒரு ஓபன் ஸ்டேடியத்தை புக் பண்ணி சோ அங்க ஒரு குறிப்பிட்ட ஆடியன்ஸோ ஒரு 30% 25% லைவ் ஆடியன்ஸை கொண்டு வர வச்சு சோ அவங்கள வச்சு ஷோஸ் நடத்த போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தண்டர் டம் அக்டோபர் 31 வரைக்கும் தான் நடக்க போகுது. ஸோ இதை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிஸ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கரண்ட் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் அவரு தான் வச்சிருக்காரு. ஸோ அவர் எதுக்கு வின் பண்ணாரு, அவர் அந்த மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் வச்சு என்ன பண்ண போறாரு அப்படின்றது WWE தெரியாது. ஸோ இப்போ வரைக்கும் ஓட்டிஸ வச்சு WWE எந்த ஒரு பிளானுமே பண்ணல. ஸோ இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிஸும் மாண்டிரோஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டோரியில பெரிய லெவல்ல ரீச் ஆனதுனால தான் ஸோ ஓட்டிஸ வந்து பாத்தீங்கன்னா மணி த பேங்க் பிரீஃப் கேஸ் வின் பண்ண வச்சாங்க. இப்போதைக்கு ஓட்டிஸும் மாண்டிரோஸும் பிரிஞ்சுட்டாங்க. குறிப்பா ஓட்டிஸ் ஸ்மாக்டவுன்லயே இருக்க போறாரு. மாண்டிரோஸ் மண்டே நைட் ராவுக்கு போயிட்டாங்க. சோ அதனால அந்த ஸ்டோரியிலே இதோட ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிஸோட மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் கூடிய சீக்கிரம் லாஸ் ஆக போகுது. சோ கூடிய சீக்கிரம் அந்த மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் ஃபெயில் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ அதுக்கு ரெண்டு விதமான பிளான்ன்றத பண்ணி வச்சிருக்காங்களா. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டிஸ் அவரோட மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் கேஷ் இன் பண்ண போகும்போது சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் பண்ணி அவரோட மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் ஃபெயில் பண்ணலாம். சோ அவர் ஒழுங்கா கேஷ் இன் பண்ணாம சோ அவரே அந்த மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் லாஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அப்படி இல்லாத பட்சத்துல மிஸ்ஸோ ஜான் மோரிசினோ ஓட்டிஸ் கிட்ட இருந்து அந்த மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் வாங்கிடுவாங்க. சோ கூடிய சீக்கிரம் அவங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் ஓட்டிஸ் கிட்ட இருந்து மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் அவங்க வின் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ அப்படி அவங்க வின் பண்ணாலும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் அவங்களும் லாஸ் பண்ணதான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2020 மென்ஸ் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஃபெயில் பண்ணதான் வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ இதுக்கு முன்னாடி பல பேர் வந்து பாத்தீங்கன்னா மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் ஃபெயில் பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில ஓட்டிஸும் மணி இந்த பேங்க் பிரீஃப் கேஸ் கேஷ் இன் பண்ணி
சாம்பியன் ஆவாரா இல்ல கேஷ் இன் பண்ணி ஃபெயில் ஆவாரா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓட்டிஸோட மணி இன் தி பேங்க் பிரீஃப் கேஸ் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ரா, சோ ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் விபர்ஷிப் எவ்வளவு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனோட போன வாரம் விபர்ஷிப் எவ்வளவு அப்படினு சொல்லிட்டு கேட்டிங்கனா, போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுன் விபர்ஷிப் சோ கிட்டத்தட்ட 2.06 மில்லியன் விபர்ஷிப் கிடைச்சிருக்கு. சோ இந்த வாரம் ஸ்மாக்டவுனோட விபர்ஷிப் கிட்டத்தட்ட ஒரு 9% இன்கிரீஸ் ஆகி 2.26 மில்லியன் விபர்ஷிப் கிடைச்சிருக்கு. போன வாரத்துக்கும் இந்த வாரத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 9% இன்கிரீஸ்ன்றது ஆயிருக்கு. சோ அதே சமயம் மண்டே நைட் ராவோட போன வாரம் விபர்ஷிப் எவ்வளவு அப்படினு சொல்லிட்டு கேட்டிங்கனா, போன வாரத்தை பொறுத்த வரைக்கும் மண்டே நைட் ராவோட விபர்ஷிப் 1.72 மில்லியன் விபர்ஷிப் கிடைச்சிருக்கு. இந்த வாரம் மண்டே நைட் ராவோட விபர்ஷிப் ஒரு 2% குறைஞ்சி 1.68 மில்லியன் விபர்ஷிப் கிடைச்சிருக்கு. சோ மண்டே நைட் ராவோட விபர்ஷிப் திரும்பவும் வந்து பார்த்தா குறைஞ்சிட்டே இருக்கு. சோ என்னதான் WWE புதுசு புதுசா ட்ரை பண்ணாலும் ராவோட விபர்ஷிப் பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆகவே மாட்டேங்குது. சோ ஸ்மாக்டவுனோட விபர்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லலாம். சோ அடுத்தடுத்த வாரம் ரா ஸ்மாக்டவுனோட விபர்ஷிப் இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பாக்கணும். அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டன். சோ ராண்டி ஓட்டனுக்கு என்ன ஆச்சு? ராண்டி ஓட்டன் கிளாஸ் ஆஃப் சாம்பியனுக்கு வருவாரா வரமாட்டாரா அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளாஸ் ஆஃப் சாம்பியனை பொறுத்த வரைக்கும் ராண்டி ஓட்டன் வெர்சஸ் ட்ரூ மேக்இன்டயருக்கு ஒரு WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. சோ இந்த மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படின்றது ஒரு பெரிய லெவல் கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டனுக்கும் ட்ரூ மேக்இன்டயருக்கும் ஹெல் இன் தி செல் பேப்பர்வியூல ஒரு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அதனால கிளாஸ் ஆஃப் சாம்பியன்ல இந்த மேட்ச் நடந்தா ராண்டி ஓட்டன் சாம்பியன் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல கிளாஸ் ஆஃப் சாம்பியன்ல இந்த மேட்சை தூக்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சோ அந்த வகையில இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராண்டி ஓட்டன் வெர்சஸ் ட்ரூ மேக்இன்டயர் மேட்ச் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியாவே போய்கிட்டு இருக்கு. இந்த வாரம் மண்டே நைட் ராவல கூட ராண்டி ஓட்டனோட உடல்நிலை சோ அந்த அளவுக்கு சரியில்லை. சோ ஒருவேளை ராண்டி ஓட்டன் வந்துட்டா ராண்டி ஓட்டன் வெர்சஸ் ட்ரூ மேக்இன்டயருக்கு மேட்ச் நடக்கும். சோ அப்படி ராண்டி ஓட்டன் வரல அப்படினா கீக்லி வெர்சஸ் ட்ரூ மேக்இன்டயருக்கு தான் சோ ஒரு WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படிங்கற மாதிரி WWE கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ இப்போதைக்கு கிளாஸ் ஆஃப் சாம்பியன் இந்த மேட்ச் கேன்சல் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. சோ நடக்கவும் வாய்ப்பு இருக்கு. சோ என்ன பொறுத்த வரைக்கும் சோ ஹெல் இன் தி செல் பேப்பர்வியூல ராண்டி ஓட்டன் வெர்சஸ் ட்ரூ மேக்இன்டயருக்கான மேட்சை ஹைப் ஏத்துறதுக்காக தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் சாம்பியன்ல ராண்டி ஓட்டன் வெர்சஸ் ட்ரூ மேக்இன்டயர் மேட்சை கேன்சல் பண்றாங்க அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது. சோ இப்போதைக்கு கிளாஸ் ஆஃப் சாம்பியன் பேப்பர்வியூல ராண்டி ஓட்டன் வெர்சஸ் ட்ரூ மேக்இன்டயர் மேட்ச் நடக்குமா இல்ல கீத்லி வெர்சஸ் ட்ரூ மேக்இன்டயர் மேட்ச் நடக்குமா அப்படிங்கறத சோ நம்ம லாஸ்ட்ல பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். சோ என்ன நடக்க போகுது, WWE எந்த மாதிரியான பிளான் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்க்கணும். சோ இப்போதைக்கு ரெண்டு விதமான மேட்சையும் கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. ராண்டி ஓட்டன் வந்தா ராண்டி ஓட்டன் வெர்சஸ் ட்ரூ மேக்இன்டயர் மேட்ச், ஒருவேளை ராண்டி ஓட்டன் வரல அப்படினா கீத்லி வெர்சஸ் ட்ரூ மேக்இன்டயர் மேட்ச். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சோ ராண்டி ஓட்டன் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கற உங்களோட கருத்தை மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னரை கண் கலங்க வைத்த ஆர்ட்ரூத். சோ என்ன நடந்துச்சு அப்படினு பாக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சமீபத்துல பிராக் லெஸ்னர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா பல கேள்விகளுக்கு பதில் சொன்னாரு. குறிப்பா அதுல வந்து பாத்தீங்கன்னா சோ ராயல் ரம்பிள் 2020ல வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் கலந்துகிட்டது. சோ அப்போ உங்களுக்கு ஆர்ட்ரூத்துக்கு நடந்த செக்மெண்ட் சோ இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற மாதிரி கேட்டதுக்கு, நான் 2020 ராயல் ரம்பிள்ல கலந்துக்குவேன் அப்படிங்கற மாதிரி பிராக் லெஸ்னர் சொல்லிருப்பாரு. அந்த இடத்துல ஆர்ட்ரூத் வந்து நானும் ராயல் ரம்பிள்ல கலந்துக்குவேன், சோ நான் உன்னை அடிச்சு பறக்க விட்டு உன்னை எலிமினேட் பண்ணுவேன், நான் ராயல் ரம்பிள் வின் பண்ணுவேன் அப்படிங்கற மாதிரி ஒரு ப்ரோமோ கட் பண்ணுவாரு. சோ ஃபைனலி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் கிடையாது பால் ஹேமன் அப்படிங்கற மாதிரி ஒரு காமெடி செக்மெண்ட் இருந்த பண்ணிருப்பாங்க. சோ அந்த செக்மெண்ட் வேற லெவல்ல பேசப்பட்டது. சோ அந்த செக்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராக் லெஸ்னருக்கு ஆர்ட்ரூத் ரொம்பவே பிடிச்சிருக்கு. சோ நான் வந்து ஆர்ட்ரூத்தோட ரசிகனாவே மாறிட்டேன் அப்படிங்கற மாதிரி சோ பிராக் லெஸ்னர் சொல்லி இருக்காரு. சோ அதுக்கு அப்புறம் பேக் ஸ்டேஜ்க்கு போயிட்டு சோ இந்த விஷயத்தை நினைச்சு நினைச்சு சிரிச்சேன், சோ சிரிச்சு சிரிச்சு எனக்கு அழுகையே வந்துருச்சு அப்படிங்கற மாதிரி சோ பிராக் லெஸ்னர் பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா சொல்லி இருக்காரு. சோ அதுக்கு அப்புறம் ஆர்ட்ரூத்தோட இந்த மாதிரி நிறைய செக்மெண்ட் பண்ணனும், குறிப்பா ஆர்ட்ரூத்தோட ஒரு மேட்ச் கொடுத்தா கூட நல்லா இருக்கும் அப்படிங்கற மாதிரி சோ பிராக் லெஸ்னரே கேட்டதா ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ இது எல்லாத்தையும் பிராக் லெஸ்னர் இப்ப சொல்லி இருக்காரு. சோ ஆர்ட்ரூத் பிராக் லெஸ்னர் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்த அந்த விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல பிராக் லெஸ்னர் ரசிச்சிருக்காரு அப்படிங்கற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. சோ அகைன் ஃபியூச்சர்ல பிராக் லெஸ்னருக்கும் ஆர்ட்ரூத்துக்கும் இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட் வருமா இல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் கூட ஒரு மேட்ச் வச்சா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கு அடுத்தபடியா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸோட ரெஸ்ல்மேனியா 37
அண்ட் ஆப்பனட் யாரு அப்படின்றது ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸா போய்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போதைக்கு ரோமன் ரிங்ஸ் சம்மர்ஸ்ல நமக்கு ரிட்டர்ன் வந்தாரு, உடனே பே பேக் பேப்பர்ல யூனிவர்சல் சாம்பியன் ஆயிட்டாரு. ஸோ இப்போதைக்கு ரோமன் ரிங்ஸ் ஹீலா ஃபேஸா அப்படின்ற மாதிரி பயங்கரமா போய்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்தடுத்த வர பேப்பரியில தான் அவர் ஹீலா வேற லெவலுக்கு மாறுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரிங்ஸ் ரெஸ்ல்மேனியா 37 வரைக்கும் அவரு தான் யூனிவர்சல் சாம்பியனா இருப்பாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் ரெஸ்ல்மேனியா 37ல ரோமன் ரிங்ஸோட ஆப்பனன்ட் இவங்க தான் அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு ரெண்டு பேரை வந்து பாத்தீங்கன்னா அஃபீஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா த ஃபீன் பிரேவ் வாயட் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸுக்கான ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் ரெஸ்ல்மேனியா 37ல நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மேட்ச் ஹெல் இன் தி செல்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய மேட்ச், இந்த மேட்சை கொண்டு வந்து ஹெல் இன் தி செல்ல வைப்பாங்களா அப்படின்றது குழப்பமா போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் ரெஸ்ல்மேனியா 37ல அதிகபட்சம் 100% ரோமன் ரிங்ஸ் வெர்சஸ் தி ஃபீண்டுக்கான யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி பல வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷனா கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி அந்த மேட்ச் நடக்கும் போது அந்த மேட்ச்ல ஃபீண்டோட ரோமன் ரிங்ஸ் மோதனா, ஸோ அவரோட கேரக்டர் சேஞ்ச் ஆகி ரோமன் ரிங்ஸ் ரெஸ்ல்மேனியா 37க்கு அப்புறம் ஒரு ஃபேஸா மாறுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ ரோமன் ரிங்ஸ் ரெஸ்ல்மேனியா 37 வரைக்கும் ஹீலா தான் இருப்பாரு, அது வரைக்கும் சாம்பியனா இருப்பாரு. ஸோ அப்போதைக்கு ஃபீண்டோட ரெஸ்ல்மேனியா 37ல மோதி ஸோ அந்த மேட்ச்ல ஸோ ஒருவேளை ஃபீண்ட் வின் பண்ணிட்டாரு அப்படின்னா ரோமன் ரிங்ஸோட கேரக்டர் சேஞ்ச் ஆகி ஸோ ஒரு பழையபடியே ஒரு பயங்கரமான ஒரு ஃபேஸ் ரெஸ்லரா மாறுவாரு அப்படின்ற மாதிரி WWE பிளான் பண்ணி வச்சிருக்கிறதா ஒரு பெரிய அப்டேட் கிடைச்சிருக்கு. ஒன்னு ஃபீண்ட் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸுக்கான யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பிராக் லெஸ்னர் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸுக்கான அகைன் ஒரு ஒன் மோர் மேட்ச் ரெஸ்ல்மேனியா 37 நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போதைக்கு ரோமன் ரிங்ஸோட பால் ஹைமன் வந்து பாத்தீங்கன்னா ஜாயினா இருக்காரு. ஸோ ஒரு கட்டத்தில் ரோமன் ரிங்ஸுக்கும் பால் ஹைமனுக்கும் ஒரு சின்ன கிளாஷ் வரும்போது பால் ஹைமன் பிராக் லெஸ்னரை கூப்பிட்டு வந்து ஸோ ரோமன் ரிங்ஸுக்கு அகேன்ஸ்டா ஸோ பால் ஹைமன் ஹீல் டர்ன் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அப்படி பால் ஹைமன் பிராக் லெஸ்னரை கூப்பிட்டு வந்து ரோமன் ரிங்ஸ் அடிக்கும் பட்சத்தில் பிராக் லெஸ்னர் ஹீலாவும் ரோமன் ரிங்ஸ் ஃபேஸாவும் மாறுவாரு. அதனால ரெஸ்ல்மேனியா 37ல பிராக் லெஸ்னர் வெர்சஸ் ரோமன் ரிங்ஸுக்கான ஒரு யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. அதிகபட்சம் ரெஸ்ல்மேனியா 37 வரைக்கும் ரோமன் ரிங்ஸ் ஹீலா தான் இருப்பாரு, ஸோ அதுவும் சாம்பியனா தான் இருப்பாரு. ஸோ ரெஸ்ல்மேனியா 37க்கு அப்புறம் அவர் ஃபேஸா மாற வாய்ப்பு இருக்கு. ஒன்னு ஃபீண்டோட மோதி ஃபேஸா மாறுவாரு, இல்ல பிராக் லெஸ்னர் பால் ஹைமனும் சேர்ந்து ரோமன் ரிங்ஸ் அடிக்கும் பட்சத்தில் அவர் ஒரு ஃபேஸா மாற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இது இல்லாம எஜ்ஜுக்கும் ரோமன் ரிங்ஸுக்கும் ரெஸ்ல்மேனியா 37ல ஒரு மேட்ச் நடக்கும் அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. இது இல்லாம த ராக் வருவாரு அப்படின்ற மாதிரி ரூமர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது, ஸோ இப்போதைக்கு ரோமன் ரிங்ஸோட ரெஸ்ல்மேனியா 37 ஆப்பனன்ட் ஒன்னு ஃபீண்டு இன்னொன்னு பிராக் லெஸ்னர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ரெஸ்ல்மேனியா 37ல ரோமன் ரிங்ஸோட யார் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் விளையாட நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.